ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாதுளம்பழம் நம்ம சருமத்திற்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதுளம்பழத்தில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றின வீடியோ வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நீங்கள் உடனே போய் பார்த்துக்கலாம். மாதுளம்பழம் எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் என்னவே முடியாத அளவுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆரோக்கியமான சர்மம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அழகான முகத்தை மட்டும் சொல்லலை, அழகும் வேணும், அதோட எந்தவித தொற்றும் இல்லாத ஒரு முகமாக ரொம்பவே சாஃப்டான ஸ்கின்னாக வேணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இப்படி ரொம்பவே சாஃப்டான ஸ்கின் வேணும் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் காரணிகளை எதிர்த்து போராடணும். அதுக்கு மாதுளம்பழம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பழமாக அமையுது. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்களா, நம்ம ஃபேஸில் எங்கேயாவது அடிபட்டு சின்ன காயமோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன புண்ணோ இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மாதுளம்பழச்சாரை கொஞ்சமாக தொட்டு அந்த இடத்துல வச்சாலே போதும், அது சீக்கிரமாகவே க்யூர் பண்ணிடும். ஏன்னா மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நிறையவே இருக்குது. அதனால் இது சீக்கிரமாக க்யூர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழ ஜூஸ் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். அது நம்ம ஃபேஸை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மாதுளம்பழ ஜூஸை லைட்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸை அது எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அடுத்து ஃபேஸில் வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் தான். நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ க்ரீம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, என்ன தான் பண்ணாலும் அந்த பிம்பிள்ஸ் போயிருக்கவே செய்யாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது மாதுளம்பழம் தான். ஏன்னா மாதுளம்பழத்தில் பியூனிசிக் ஆசிட் இருக்குது, அதனால் இது பாக்டீரியாஸை எதிர்த்து போராட வைக்குது. அப்போது மாதுளம்பழம் ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியலாக செயல்படுது. அடுத்து சின்ன வயசுலே முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருக்கும். இந்த சுருக்கங்கள்லாம் போக்கக்கூடிய தீர்வாக மாதுளம்பழம் தான் இருக்குது. ஏன்னா மாதுளம்பழத்தில் ஜிங்க் கண்டென்ட் 1.1 மில்லிகிராம் இருக்குது. அதனால் இந்த ஜூஸை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முகச்சுருக்கம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேஷியல் ஸ்க்ரப்பிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதை வாரத்துக்கு நீங்கள் 2 டைம் பண்ணால் போதும். இப்படி பண்ணுறதுனால இது ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும், செல்ஸ் எல்லாமே பிரைட்டன் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாடி ஃபுல்லாகவே பாடி ஸ்க்ரப்பிங்காக யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் பாடி ஃபுல்லாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆயில் செக்ரீஷன்ஸை கட்டுப்படுத்தும். அது நல்லா உடம்பு ஃபுல்லாகவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். மட்டும் இல்லாமல் மாதுளம்பழத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் குடிக்கிறது மூலமாக ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். மட்டும் இல்லாமல் இந்த மாதுளம்பழ ஜூஸில் ஒரு காட்டன் பாலை டிப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணுறது மூலமாக அது உங்கள் ஃபேஸில் உள்ள பிளாக் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணும். எப்போவுமே உங்கள் ஃபேஸை இளமையாக வச்சுக்கும். காலையில் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப புத்துணர்ச்சியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வந்து நிறைய தழும்புகளாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த தழும்புகள்லாம் மறைஞ்சிரும். ஏன்னா முகத்தழும்புகள் தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேரால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா மாதுளம்பழம் சபேஷியஸ் கிளாண்டுக்கு உதவி செஞ்சு சீபமாக உற்பத்தி பண்ண வைக்குது. இப்படி பண்ணுறது மூலமாக ஃபேஸில் இருக்கக்கூடிய தழும்புகள், முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிரும். அடுத்து சூரியன் மூலமாக வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதுளம்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சன்பர்னையும் ட்ரீட் பண்ணும். ஏன்னா மாதுளம்பழத்தில் எலாஜிக் ஆசிட், பாலிஃபினால் இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால சூரியனால் ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ வந்து ஒரு ஆரோக்கியமான ஃபேஸ் அமைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் 1.8 மில்லிகிராம் விட்டமின் இ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மாதுளம்பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிடவும் செய்யுங்க, ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மாதுளம்பழம் சருமத்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பெனிஃபிட்டான வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.